சர்வதேச எல்லைகள் மட்டுமல்லாது அண்டை நாடுகளுடனான அனைத்து எல்லைப் பகுதிகளிலுமே பாதுகாப்பு தொடர்ந்து உறுதியுடன் பராமரிக்கப்படும் என்று முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் கிழக்கு லடாக் எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தொடர்ந்து அவருடைய இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது புதுதில்லியில் நேற்று பாதுகாப்பு ஏற்றுமதி தொடர்பான கருத்தரங்கில் பேசிய அவர் விரிவுபடுத்தப்பட்ட அண்டை நாடுகளுடனான உறவு ஒருபுறம் இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பு சர்வதேச எல்லைகளில் உறுதியுடன் பராமரிக்கப்படும் என்று கூறினார் அமெரிக்காவுடனான இந்தியாவின் வளர்ந்து வரும் நல்லுறவு மற்றும் ரஷ்யாவுடனான பாரம்பரிய இருதரப்பு உறவுகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இரு முக்கிய நாடுகள் நாடுகளுடனான இந்த உறவுகளை பொறுத்தவரை இந்தியா பாதுகாப்பு துறையில் தகவல்களை பகிர்ந்து ஆக்கப்பூர்வமான வகையில் தொடர்ந்து செயலாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ராணுவ கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள உத்தேச சீர்திருத்தங்கள் பற்றி கருத்து தெரிவித்த பிபின் ராவத் முப்படைகளின் கமாண்டர்கள் ஒருங்கிணைந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை உள்நாட்டிலேயே தொடங்குவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அதற்கான முயற்சிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முப்படை தலைமை தளபதி பிபின் தெரிவித்தார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலி தெரிவிக்கலாம்